வணக்கம், நான் மாரிமுத்து. இன்றைய இளைய சமுதாயத்துக்கு சரியான வழிகாட்டுல இருந்தா இந்தியா வளர்ச்சி ஆகிறது ஒரு விஷயமே கிடையாது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னு இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். நான் வெறும் கோடு தான் போட்டேன், ஒரு தம்பி ரோடே போட்டாரு. தேங்க்யூ தம்பி, உங்களோட அனுபவத்தை என்னோட பகிர்ந்தது. நம்ம சேனல் ஆர்டிஐ வீடியோ பார்த்து ஒரு 20 வயசு பையன் என்கிட்ட கேக்குறாரு, ஆனா ஆர்டிஐ போறதுக்கு ஏதாவது ஃபார்மெட் இருக்கா, கொஞ்சம் அனுப்புங்கன்னு கேக்குறாரு. நான் சொல்றேன், ஆர்டிஐ மனுக்குன்னு தனி ஃபார்மெட் கிடையாதுப்பா, நம்ம தான் ஃபார்மெட்டு. இவ்வளவுதான், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஒரே நாள்ல 30 ஆர்டிஐ போட்டிருக்காரு. அந்த 30 போஸ்ட் எடுத்துன்னு போன போஸ்ட் மேனும் அதிர்ச்சி ஆயிட்டாரு, அதை வாங்கின தாசில்தாரும் அதிர்ச்சி ஆயிருக்காரு, யாரா இந்த பையன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு செஞ்சிருக்காங்க. தயவு செய்து அரசு அலுவலகங்களுக்கு போய் கெஞ்சாதீங்க, சார் எப்போ சார் முடிப்பீங்க, எப்போ சார் முடிப்பீங்க, உங்க காலில் விடாத குறையா கெஞ்சாதீங்க. உங்களோட உரிமையை கேட்குறீங்க, அது கெஞ்சணும்னு அவசியம் கிடையாது. அரசு அலுவலகங்களில் ஒரு வேலையை முடிக்க குறிப்பிட்ட நாள் தேவைப்படும், அந்த நாள் அவங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறமும் அந்த வேலை முடியல அப்படின்னா ஆர்டிஐ போட்டு கேளுங்க, கண்டிப்பாக வேலை நடக்கும். சரி, அந்த தம்பிக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக 30 ஆர்டிஐ போட்டாரு அப்படின்றத அவரே சொல்கிறாரு, நீங்களே கேளுங்க. வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பட்டான்னு தெரியும், தனி பட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்டா கூட்டுப்பட்டா அப்படின்ட்டு நிறைய இருக்குது. இப்போ இந்த பட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுப்பட்டா வந்தால் 15 டேஸ்க்குள்ளே அவரோட பேரை சேர்த்து கொடுக்கணுன்ட்டு தமிழக அரசாணையம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா பட்டா பாஸ்புக் சட்டம் 1983 படி நம்ம தனிப்பட்ட வந்தால் 30 நாளுக்குள்ளே முடிச்சு தரணும். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முடிச்சு தரானுங்க. இப்படிலாம் இழுத்தடிச்சு எனக்கு 1 வருஷம் ஆயிருக்குங்க. ஒரு பட்டாவில் பேரை சேர்த்து அதை வந்து தனிப்பட்ட ஆகிறதுக்கு எனக்கு 1 வருஷம் கிட்டத்தட்ட. ஏன்னா ஒரு பட்டா வாங்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்கிறோன்னு நினைக்கலாம். 1 வருஷன்றது கூட பரவாயில்லைங்க, எங்கள் அப்பாவுக்கு 10 வருஷத்துக்கு மேலே இதாயிடுச்சு. ஆனால் நான் எடுத்து ஒரு 1 வருஷத்துக்குள்ளே வாங்கி முடிச்சிருக்கேன். என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ஒரு சர்வே நம்பரில் இருக்கிற ஃபுல் லேண்டு வாங்கலை, ஒரு பாதி நம்பர் மட்டும்தான் வாங்குறாரு. 2010 வாங்குறாரு. இப்போது வாங்குறக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் என்ன பண்ணுறாருன்னா மீதி நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா இவர் சப்டிவிஷன் பண்ணி தனிப்பட்டா வாங்கியிருக்கணும். இவர் என்ன பண்ணாருன்னா கூட்டுப்பட்டாவில் பேர் மட்டும் சேர்த்துட்டு அப்படியே விட்டாருங்க. கடைசி வரைக்கும் கண்டுக்கல. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 2013 தாலுகா மாறுது. எங்களுக்கு ஒரு ஒதுக்கப்பட்ட எங்களோட ஊர் வந்து வேறு தாலுகாவில் சேர்த்துட்டாங்க. இப்போ அந்த தாலுகாவுக்கு மாறின பின்னாடி என்ன ஆச்சுன்னா, எங்கள் அப்பாவோட பேரை வந்து மொத்தமாக நீக்கிட்டு மிச்சக்கிற நிலத்தை வந்து ஒரு 3rd நபர் வாங்குறாரு. அந்த 3rd நபர் பேரை மட்டுமே வச்சிடறாங்க. ஏன் இப்படி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய பேரை சேர்த்துங்க, என்னோடய ஆவணம் மற்ற வில்லங்க சான்று எல்லாத்தையுமே நான் அதை காட்டி நானும் மனு பண்ணி பார்த்தேன்ட்டு எங்கள் அப்பா வந்து என்கிட்ட போன வருஷம் 8வது மாதம் சொல்கிறாரு. சரி, நான் அந்த மனுவெலாம் பார்த்தேன். சரி, நாம் அப்போது ஜமா பந்தி 7th 7வது மாதமே சொன்னார். நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஜமா பந்தியில் ஒரு மனு போட்டிருந்தேன். ஜமா பந்தியில் மனு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன் எங்கள் அப்பா சொன்னதை வச்சு. அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணி மனு போட்டதுனால சர்வேயர் வந்து எனக்கு கால் பண்ணுறாருங்க. சர்வேயர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஜமா பந்தியில் ஒரு மனு கொடுத்துருங்க, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனைன்னு கேட்டார். நானும் இந்த மாதிரி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன். சரி சார், நீங்கள் இதுக்கு இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து மனுக்கு இல்லை கையெழுத்து போட்டு தந்துடுங்க, நீங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போங்க, நீங்கள் அதுக்கப்புறமா தனியாக தனிப்பட்டாவுக்குன்னு அப்ளை பண்ணுங்கள், நான் முடிச்சு தந்துடுறேன் உங்களுக்கு என்னவோ அப்படின்னு சொல்கிறேன். சரி, எனக்கும் என்ன ஏதுன்னு தெரியாது. நானும் என்ன பண்ணிட்டேன், ஜமா பந்திக்கு போயிட்டு அந்த ஜமா பந்தி மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதி கொடுத்து அந்த இதை வித்ட்ரா பண்ணிட்டேன். வித்ட்ரா பண்ணன்றதோட அந்த ஃபைலை அவங்க க்ளோஸ் பண்ணிக்கினாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஷயம் அவர் தான் சொன்னார், சர்வேர் வந்து முடிச்சு தரேன்னு சொன்னாரேன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு தனிப்பட்டாவுக்காக அப்ளிகேஷன் போடுறேன். அந்த தனிப்பட்டாவுக்கு அப்ளிகேஷன் போட்டு அவர் எட்டு அந்த மொத்த இதுவும் பத்திர நகல், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இசி, அதுக்கப்புறமா பட்ட நகல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு அவர்கிட்ட கொடுத்து பார்த்துக்குள்ள அவர் என்னன்னாரு, தம்பி இப்போ நான் தனிப்பட்டா ஒன்று பண்ணோன்னா ஒன்று வித்தவங்க பேர் இருக்கணும், இல்லையா அதை வாங்கின உங்கள் பேர் இருக்கணும், அப்போ தான் நான் தனிப்பட்டா பண்ண முடியும், இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே ஒரு 3rd மனுஷன் பேர் தான் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் பேரை போயிட்டு அப்ளை பண்ணி இன்னொன்று கூட்டுப்பட்டாவுக்காக அப்ளை பண்ணி உங்கள் பேரை சேர்த்திட்டு வந்துடுங்க, நான் உங்களுக்கு தனிப்பட்டா, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தனிப்பட்டாவுக்கு அப்ளை பண்ணுங்கள், நான் உங்களுக்கு முடிச்சு தந்துடுறேன்னு. சரி, இது என்னடா அவர் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கூட்டுப்பட்டவில் பேர் சேர்த்ததுக்கும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு விஓ கிட்ட எடுத்துன்னு போயிட்டு என்னோடய மற்ற பத்திர ஜெராக்ஸ் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கொடுத்தேன். அவரும் அதே தான் சொன்னார், தம்பி எனக்கிட்ட நிலத்தை விற்றவங்களோட பேர் பட்டாவில் இருக்கிறக்குள்ளே ஈஸியாக நான் மாற்ற முடியும், இதுக்கு என்னால் நீங்கள் மாற்ற முடியாது, பட்டா மாற்ற என்னால் முடியாது ஆனால் அப்படின்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், சார் இல்லை சார், இந்த மாதிரி பேர் வந்து விடுபட்டு போயிருக்கு, அதாவது இருந்த பேரையும் நீக்கிட்டாங்க, அது மட்டும் எப்படி சார் நீக்க முடிஞ்சு அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் வந்து என்னடா இது வம்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் போயிட்டு தாலுகா ஆஃபீஸில் கேளுப்பா அப்படின்னாரு. தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு டிடி மேடம் கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி பேர் நீக்கிட்டுக்கிறாங்க மேடம், எங்கள் அப்பா இன்னை வரைக்கும் விற்கலை, அதுக்கான ஆதாரமாக நான் ஈஸி காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ மனு ஒன்று கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா மனு கொடுத்த தேதி வந்து பார்த்திங்கன்னா 1 டிசம்பர்
2020 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைச்சாரல முறையில் மனு ஒன்று கொடுக்குறேன். மனு கொடுத்துட்டு வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஜனவரி மாதம் 29ஆம் தேதி 2 RTI மனு போட்டேங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு பக்கம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாக்கா அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் தனிப்பட்டாக்கா அப்ளை பண்ணியிருந்தார். அதையும் மனுவில் கேட்டேன். மாரிமுத்தான வீடியோவை பார்த்து தான் இந்த மனு மீது என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என் மனுக்கும் இந்த விண்ணப்பத்தின் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கும் சேர்த்து 2 RTI போட்டேன். 2 RTI போய் ரீச் ஆன உடனே 3ஆம் தேதி அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிலத்தை அளந்து அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அப்பயும் வாங்குறாங்க. சரி அவங்க தான் அவருக்கு முடிச்சு தண்டாரு ஸ்டேட்மெண்ட் தானே கேட்குறாங்க. வந்தோம் நிலத்தை அளந்தோம்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கேட்டேன். சரி நான் எழுதி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய மனுக்கு என்ன பண்ணாங்கன்னா விவோ வந்து பார்த்திங்கன்னா என்னை வீட்டானே வந்து பார்த்தாரு. என்னோடய RTI மனுவும் எடுத்துக்கிட்டு என்னை வந்து வீட்டானே பார்த்தாரு. தம்பி உனக்கு என்னதப்பா பிரச்சனை அப்படின்னாரு. சார் இதுதான் சார் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா பேர் சேர்க்க சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்க தாலுகா ஆஃபீஸில் போய் மனு இது தாலுகா ஆஃபீஸில் போய் பாருங்கன்ட்டு நானும் போயிட்டு டிடி மேடமை பார்த்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மனு கொடுக்க சொன்னாங்க. நானும் மனு கொடுத்தேன் அப்படின்னா சரிப்பா நான் உன்னை மனு தான் இது அவங்க ஒன்று மனு தானே கொடுக்க சொன்னாங்க நீ மனு கொடுத்துட்டு எதுக்கு RTI போட்டேன்னு கேட்டாங்க. ஆமாம் சார் மனு கொடுத்தேன் அது என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தான் சார் RTI கேட்டிருக்க அப்படின்னா அவர் அதுக்கு உடனே உனக்கு என்னப்பா கூட்டுப்பட்டதானே நான் சேர்த்து விட்டுறேன் அதுக்கப்புறம் உடனே இதை வச்சு எவிடன்ஸாக நீ உடனே மறுபடியும் கிளம்பக்கூடாது ஒன்று வாங்கிட்டோம் நீ இதுக்கு மிச்சம் RTI போட்டோம்லாம் இது பண்ணக்கூடாது உன் வேலை முடிஞ்சுன்னா நீ கப்புனா இருந்தோன்னாங்க. சரி நான் அதை பற்றியில் ஒன்றும் இது சொல்லலை. சரி சார் நீங்கள் என் வேலை முடிச்சு கொடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எனக்கு 10ஆம் தேதி 10/3 அதாவது 10ஆம் தேதி மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுப்பட்டவளை பேர் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தனிப்பட்டவாக அப்ளை பண்ணுறேன். நான் அப்ளை பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சர்வேர் கட்ட எடுத்துன்னு போயிட்டு இந்த மாதிரி கொடுதேன். அதுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நான் 1 மந்த் வெயிட் பண்ணேன். ஏன்னா நான் மறுபடியும் அவர் ஃபோன் பண்ணி கேட்டேன். சரிப்பா இப்போ தானே போட்டிருக்கா இன்னும் ஒரு 1 இயர் ஆகட்டும் பார்த்துக்கலாம் நான் இப்போயே 6ஆவது 7ஆவது மாதம் பேப்பர் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே நான் என்ன பண்ணேன் 1 மந்த் வெயிட் பண்ணேன். மறுபடியும் மாரிமுத்தான சொல்லியிருந்த மாதிரி இது மறுபடியும் தனிப்பட்டாவுக்கு தான் நம்ம முன்னாடி RTI போட்டிருக்கோம் இல்லையா இப்போ மறுபடியும் நான் வந்து RTI மனு 17ஆம் தேதி April 2021 அன்னைக்கு ஒரு RTI மனு போடுறேன். மறுபடியும் அது போயிட்டு அவங்க கையில் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போயிட்டு ரீச் ஆகிடுது. 1 மந்த் கழித்து பதிலே வரல எனக்கு இதுக்கான RTI ரிப்ளை வரல. என்னடான்னு பார்த்தா டிடி மாறியிருக்காங்க வேற ஒரு மேடம் வந்திருக்காங்க. சரி அதுக்கப்புறமா நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் பதில் வரலன்ட்டு. உடனே நான் வந்து 20ஆம் தேதி அவங்களோட லேண்ட்லைன் நம்பருக்கு 20 மே மாதம் நான் வந்து அவங்களோட லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணேன். மேடம் இந்த மாதிரி நான் ஒரு RTI போட்டிருந்தேன் 17ஆம் தேதி போன மாதம் 17ஆம் தேதி ஒரு RTI போட்டேன் அதுக்கு இன்னும் ரிப்ளை வரலன்னு கேட்டேன். சரிப்பா நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன் நான் இப்போ தான் வந்திருக்கேன் நான் பார்த்துட்டு உனக்கு ரிப்ளை என்னவோ நான் அனுப்பிச்சிடறேன் அப்படின்னாங்க. சரி நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் 1 வீக் வெயிட் பண்ணேன். மறுபடியும் 1 வீக் கழிச்சு ஃபோன் பண்ணி கேட்டேன் உனக்கு என்னப்பா தனிப்பட்டதானே நான் வந்து அர்ச்சனா மேடம் கிட்டே அதாவது சர்வேரும் மாறிட்டாங்க அர்ச்சனா மேடம் கிட்டே உன் ஃபைல் கொடுத்துருக்கேன் அவங்க வந்து நாளைக்கு உன் ஃபீல்டை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஏன்னா அவங்க மெஷர்மெண்ட் பண்ணால் தானே அவங்களால பதிலே தர முடியும் வேலையை செய்யாமல் அவங்க பொய்யான தகவல் தர முடியாது இல்லையா. அதனால் அந்த சர்வேர் கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசினேன். என்ன ஆச்சுன்னா இப்போது அவங்ககிட்ட பேசுகிறக்குள்ள மேடம் இந்த மாதிரி டிடி மேடம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னாங்க. ஆமாம் சார் சொல்லியிருந்தாங்க இன்னும் 2 நாள் ஆகும் சார் அப்படின்னாங்க. சரி ஓகே மேடம் நாளைக்கு வரதா தானே டிடி மேடம் சொல்லியிருந்தாங்க ஏன் இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா சார் போன வருஷம் 7ஆவது மாதம் போட்ட பேப்பரே பெண்டிங்களுக்கு சார் நீங்கள் மூணாவது மாதம் பேப்பர் போட்டு நீங்கள் பாட்டுக்கு இப்போ பட்டத்தாங்கன்னு கேட்குறீங்க அப்படின்னாங்க. இல்லை மேடம் 30 நாளுக்குள்ளே முடிச்சு தர சொல்லி தானே தமிழக அரசாணை 210 சொல்லுது அப்படின்னு சொன்னேன். என்ன சார் நீங்கள் ரூல்ஸ்லாம் பேசுகிறீங்க அப்படின்னாங்க. இல்லை மேடம் நான் ரூல்ஸ் இருக்கிறது தானே சொன்னேன் அப்படின்னா நீங்கள் ரூல்ஸாக பேசுகிறீங்க அப்படின்னாங்க. அதுக்கு உடனே அதுக்கப்புறமா சரி சார் நான் 2 நாளில் வந்து அளந்துறேன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கூடவே சொல்லிட்டேன் சார் மேடம் நான் எந்த அமௌண்ட்டும் தர மாட்டேன்னா நான் உங்களை அமௌண்ட் கேட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. சரி வேறு 2 நாளில் வந்து அளந்துருவாங்கன்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா ஹெட் சர்வேர் கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு எனக்கு அடுத்த நாள். சரி என்னடா இவர் அது ஃபோனு நான் அன்னோன் நம்பர் தான் வந்துச்சு. சரி நானும் ஹலோ சார் சொல்லுங்கள் அப்படின்னா நான் ஹெட் சர்வேர் பேசுகிறேன்ப்பா அப்படின்னாங்க. சரி சார் சொல்லுங்கள் சார் என்ன என்னப்பா நீ அந்த மேடம் கிட்டே ரஃபாக பேசுனேன் அப்படின்னாங்க. இல்லை சார் நான் ரூல்ஸ் என்னவோ அதுதான் சொன்னேன் என்ன ரூல்ஸ்லாம் பேசுகிறா அப்படின்ட்டு ஓவராக இது பண்ணாங்க. சரி சார் உள்ள தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்தாங்க 2 சர்வேயரு 2 தலையாரிங்க ஒரு முன்சிப் வந்து என் ஃபீல்டு அளக்குறாங்க. அளந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன ஒரு அமௌண்ட்டும் கேட்காது அப்படியே கப்புன்னு கிளம்பிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு மூஞ்சில் ஒரு இருளடிச்ச இது வந்துருச்சு. அதுக்கப்புறமா என்னடா இவங்ககிட்ட அமௌண்ட்டும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9/6/2021 அன்னைக்கு என்னோடய ஃபைலை வந்து தாசில்தார்கிட்ட மூவ் பண்ணி விட்டாங்க. மூவ் பண்ணுறக்குள்ளே இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லியிருப்பாங்க போல், சார் இவன் ஓவராக ரூல்ஸ் பேசுகிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பெண்டிங்கில் போட்டார். சரி, அதுக்கு ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணி மறுபடியும் ஆர்டிஐ போட்டேங்க. 11/8/2021 அன்னைக்கு 1 இல்லை 2 இல்லைங்க 30 ஆர்டிஐ ஒரே ஆஃபீஸ்க்கு ஒரே நாளில் போட்டேங்க. போஸ்ட்மேனே என்னை பார்த்து ஷாக் ஆகிட்டார், என்னடா இவன் 30 ஆர்டிஐ எடுத்து வந்து நம்மக்கிட்ட நிற்கிறானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவருக்கு 30 ஆர்டிஐ அனுப்பிச்சி விட்டு ரிஜிஸ்டர் தபாலில் தான் அமிச்சேன், வித் அக்னாலஜ்மெண்ட்டை அட்டாச் பண்ணிட்டேன். ஏன் என்னடா இவ்வளோ ஆர்டிஐ போட்டோன்னா அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லா தகவலுமே தனித்தனியாக தனித்தனியாக ஒவ்வொரு மனுலேயும் 5-5 கேள்வி தாங்க கேட்டிருந்தேன். என்ன நான் நினச்சிருந்தா ஒரே ஆர்டிஐ போட்டு 2 ஜோயின் கீழே கலாய் பண்ணணும்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி எல்லாத்தையுமே எடுத்துருக்கலாம். எதனாலனா ஒவ்வொரு ஆர்டிஐ நம்ம போடுறதுமே அவங்க தனித்தனியாக பதிவேடுகளை பராமரிக்கணும் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிஐ தனியாக ஆர்டிஐ மனுக்கும் தனியாக ஒரு பதிவேடு, தபாலில் என்னென்ன வந்துச்சு ரிஜிஸ்டர் தபால் பதிவு தபாலில் எத்தனை தபால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக மெயின்டைன் பண்ணணும். இப்படி தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே ஒன்றுத்தில் கூட ஏமாற்ற முடியாதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுவை கூட அவங்களால பதில் தராமல் இருக்க முடியாது. இப்போ 30க்கும் அவங்க பதில் தந்து தான் ஆகணும். 12ஆம் தேதி அதாவது 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் போயிட்டு அவங்களுக்கு லெட்டர் சேர்ந்துருது. அடுத்த நாளே போய் சேர்ந்துருச்சு. உடனே எனக்கு டிடி ஃபோன் பண்ணாங்க, என்னப்பா உனக்கு ஒரு வேலையே இல்லையா, 30 ஆர்டிஐ போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நீ நேரில் வா உங்கள்கிட்ட பேசணுன்னாங்க. நானும் போனேன், என்னப்பா உன் பிரச்சனை அப்படின்னாங்க. எனக்கு தனிப்பட்ட தான் மேம் வேணும்னா உடனே தாசில்தார்கிட்ட கூட்டு போனாங்க. எப்பா 30 நீ தான் போட்டியா அப்படின்ட்டு அவர் இது பண்ணார். எப்பா உனக்கு 30க்கெலாம் பதில் தரணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, மேன் பவர் இல்லை, ஓகேவா மேன் பவர் இல்லை, அதுக்கான செக்ஷன் இருக்குது, நான் அதை மென்ஷன் பண்ணிட்டு உனக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறமா தான் காம்ப்ரமைஸாக பேசினார். உடனே எப்பா உனக்கு தேவை என்னப்பா தனிப்பட்டதானே, நான் உன் பிரச்சனை முடிச்சு தந்துடுறப்பா அப்படின்னு சொன்னார். இப்போ இதுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டார். நீங்களே சொல்லுங்கள் சார் அப்படின்னா, உடனே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் நான் நேரில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நீ கையெழுத்து போட்டு தந்துடணும் அப்படின்னாங்க. 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அதாவது கடைசியாக இப்போ தான் போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பட்டா தந்தாங்க. உடனே நானும் 31ஆம் தேதி போயிட்டு நேரில் இந்த மாதிரி அவங்க நீயே சொல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கன்னு தான் நினச்சேன் பதிலில், ஆனால் பதிலில் எதுவுமே ரெடி பண்ணல, நீயே பதிலில் சொல்லு அப்படின்னாங்க. இல்லை மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் கையெழுத்து போட்டு போகிறேன்ட்டேன். ஏன் அப்படி சொல்லணுன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பதில் தருவாங்க, நம்மளும் பதில் சொல்ல சொல்கிறானுங்கன்னா அவனெல்லாம் எப்படி இருப்பானுங்க, நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், அதை அவன் டைப் பண்ணிடுவானா, அதுதான் அவன் எனக்கு ஒன்றும் இது பண்ணல. சரி அதனால் என்னத்துக்கு இவங்ககிட்ட சண்டை வேணான்னு சொல்லிட்டு நான் நீங்கள் என்ன பதில் தரீங்களோன்ட்டு எல்லாத்தையுமே நான் என்ன அவங்க தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. தாசில்தார் வந்து நான் நேரில் பெற்றுக்கணும்னு சொல்லி கையெழுத்து போட்டு போகணுன்ட்டு. சரி நம்ம இதுக்கு மிச்சமும் இது பண்ணியிருந்தால் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு சரி நான் கையெழுத்து போகிறேன்னு சொல்லிட்டேன். அவங்களும் டைப் பண்ணிட்டு ஃபுல்லாக 30 இறக்கிட்டேன், அந்த ஃபார்மெட்டை ஃபுல்லாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டாங்க. நானும் கையெழுத்து போகிறதுக்கு போயிட்டேன். உடனே வந்து ஸ்டாப் பண்ணாங்க, ஏன் நீ கையெழுத்து போடாத ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லிட்டு. என்னடான்னு பார்த்தா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு தேவையில்லை, எனக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் நான் பெற்றுக்கொண்டேன், மேல்முறையீடு தேவையில்லைன்ற ஒரு வார்த்தையை விட்டாங்களாம். அதுக்காக சொல்லிவிட்டு மறுபடியும் 30 வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டாங்க. ஏன் அந்த மாதிரி போடுறேன்னா இவன் தம்பி வில்லங்க முடித்தாலே இதுக்கு மிச்சம் மறுபடியும் மேல்முறையீடு வருவான், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. கையெழுத்து வாங்கிட்டாங்க, நானும் கையெழுத்து போட்டு வந்துட்டேங்க. இப்போது கையெழுத்து போட்டு வந்தேன் காம்ப்ரமைஸ்ன்றதுக்காக இல்லை, என்னோடய வேலையே முடிக்கிறதுக்கு இவ்வளோ சுலபமாச்சு. இதே ஃபஸ்ட்டு ஒரு டீட்டெயில்ஸுங்க, என்கிட்ட ஒரு 20,000 ரூபாய் கொடு, உன் பேரை சேர்த்து தனியாக உடச்சுறேன்னு கூட சொல்லிச்சு. இப்போ நமக்கு 20,000 கொடுக்காமல் நம்ம ஃப்ரீயாக முடிச்சிருக்கோம், அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 30 ஆர்டிஐ போட்டதுனால என்ன இதுன்னா, அடுத்த வீட்டை அவன் நம்மளை பார்த்தாலே அவன் ஃபைல் எதுனா பெண்டிங் இருந்தால் தயவு செய்து முடிச்சு கொடுத்துருப்பான், இமசகராக்கி தொல்லை இதெல்லாம் நம்ம வில்லங்கு முடித்தாலே நமக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்லி நமக்கு ஈஸியாக ஃபைலும் முடிச்சு கொடுத்துருவான். நான் இப்போ போனாலே எல்லாருமே என் பேரை சொல்கிற அளவுக்கு இதாயிடுச்சு. இப்போயுமே நான் என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊருமே சொல்ல மாட்டேன். என்ன காரணம்னா ஃப்யூச்சர் இருங்க, எனக்கு வயசு 20 தான் ஆச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்ட்டு எய்ம் பண்ணிட்டுருக்கேன், இதையே எதாவது சொல்லி என்னை சுழிச்சு விட்ருவானுங்க, அதனால் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. என்னோடய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஆர்டிஐ மாடல் 30 மாரிமுத்தானங்கிட்ட கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்லியிருக்கேன். மாரிமுத்தானம் தான் இவ்வளோத்துக்கு காரணம். என்னென்னா சின்ன வீடியோ தான் போட்டாருங்க, ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆர்டிஐ போகிற அளவுக்கு இதாகிட்டேன், அவரே சொல்லி பெருமைப்பட்டார்.